சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் குவிந்து வருகின்றன. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலைக்கு கோவிலுக்கு 10 முதல் 50 வயது வரையிலான பெண்கள் செல்லக்கூடாது என்ற வழிமுறை பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறது. இந்த சூழ்நிலையில் சில பக்தைகளும் மற்றும் பெண்ணியம் பேசுபவர்களும் அனைத்து வயது பெண்களுமே சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்றும் இது பெண்களை ஒடுக்கும் செயல் எனவும் குற்றம் சாட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து சபரிமலை கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் 28 தீர்ப்பு வழங்கியது. இதற்கு சபரிமலை பக்தர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து அமைப்பினர் கடும் கண்டனங்களை பதிவு செய்தனர். பின்னர் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து 56 மறுசீராய்வு மனுக்கள் மற்றும் 4 ரிட் மனுக்கள் என மொத்தம் 65 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு அயோத்தி தீர்ப்பு உள்ளிட்ட முக்கிய வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கி வந்தனர். அதன்படி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக ரஞ்சன் கோகாய் சபரிமலை விவகாரம் குறித்து முக்கிய தீர்ப்பை வழங்கினார். இதில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் இருந்து சபரிமலை விவகாரம் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது. அதன்படி சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தற்போதும் நீடிக்கிறது. இதற்கு பெண்கள் அமைப்பினர் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் மற்றொரு புறம் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. கடந்த ஆண்டு இந்த தீர்ப்பு வெளியான போதே சபரிமலைக்கு செல்ல முயன்ற பெண்களை தடுத்து நிறுத்தி ஏராளமானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பெண்கள் உட்பட 1000 கணக்கானோர் சாலைகளை மறித்தும் பொது சொத்துகளுக்கு பங்கம் விளைவித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் வன்முறை விடைத்தது. காலங்காலமாக இருந்து வரும் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் மாதவிடாய் ஏற்படக்கூடிய வயதில் உள்ள பெண்கள் கோவிலுக்குள் வருவதால் விரதம் இருப்பவர்களுக்கு தீங்கு விளையும் எனவும் கூறி ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள கேரள மாநில அமைச்சர் சுரேந்திரன், சபரிமலைக்கு வரும் பெண்களுக்கு அரசு சார்பில் எந்த பாதுகாப்பும் வழங்க முடியாது என பகிரங்கமாக கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதே அரசின் கடமை என்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்பதை நிரூபிக்கும் வகையில் சபரிமலையின் தீர்ப்பு இருந்தாலும் கோவிலுக்குள் செல்ல பெண்களுக்கு விதிக்கப்பட்ட தடையானது தொடர்ந்து நீடிக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.